Hi friends, good evening. Now, உங்க சரண்யா தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது இன்னைக்கு வாரத்தோட இறுதி நாள், மாதத்தோட முதல் நாள் வெள்ளிக்கிழமை 1/3/2019 ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிற பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் கூடுதல் தகவலாக பார்க்கலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வருவோம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து 3 நாளோட லாஸை ரெக்கவர் பண்ணிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ 10,863 அப்படிங்கிற லெவலில் 71 புள்ளிகள் பாசிட்டிவாக, 0.66% பாசிட்டிவாக ட்ரேட் ஆகி முடிவடைந்திருக்கு. ஸோ 40 பங்குகள் பாசிட்டிவாகவும், 10 ஸ்டாக் வந்து டிக்ளைனாகவும் இன்றைக்கி நிஃப்டி 50ல ட்ரேட் ஆன பங்குகள் க்ளோஸ் ஆகிருக்கு. இண்டைசஸ் வைஸ் பார்க்கும்போது எல்லா இண்டைசஸுமே இன்னைக்கு ப்ராஃபிட்டபுளாக க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நிஃப்டி 50, 100, மிட் கேப் 50, ஸ்மால் கேப் 100, ஸ்மால் கேப் 250, 400 எல்லாமே இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். செக்டாரல் வைஸ் பேங்க் செக்டர் 254 புள்ளிகள் பாசிட்டிவாக, 0.95% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆட்டோ செக்டர் 0.70%, 58 புள்ளிகள் பாசிட்டிவாக, 8,413 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபினான்ஸ் சர்வீஸ், எஃப்எம்சிஜி, ஐடி, மீடியா, மெட்டல், ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க், பிரைவேட் பேங்க், ரியாலிட்டி எல்லாமே இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கிறத நாம் இங்கே பார்க்கலாம். அதே மாதிரி அதர் இண்டைசஸில் நிஃப்டி கமாடிட்டிஸ், நிஃப்டி எனர்ஜி, நிஃப்டி இன்ஃப்ரா, நிஃப்டி எம்என்சி எல்லாமே இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணம், இத்தனை நாள் மார்க்கெட்டை இறக்கி வந்த பதட்ட நிலை முடிவடைந்தது அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக இன்றைக்கி பார்த்தோம்னா, 10,842 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆன நிஃப்டி 50 10,877 வரைக்கும் ஹை போயிட்டு, 10,823 அப்படிங்கிற லெவலில் பிரேக் பண்ணாமல், 10,863 அப்படிங்கிற லெவலில் ஒரு பாசிட்டிவான கேண்டலை ஃபார்ம் பண்ணியிருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ரீச் ஆன அந்த 10,835 அப்படிங்கிற ஹையை தாண்டி இன்றைக்கி நல்ல ஒரு ஹை கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் ட்ரெண்டுக்கான டெக்னிக்கலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பிப்ரவரி மார்க்கெட்டில் இருந்த முக்கியமான சில பதட்டமான நிலைகள், இந்தோ பாகிஸ்தான் டென்ஷன், ட்ரேட் வாரோட கன்சர்ன்ஸ், அதுக்கப்புறம் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸு, ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே மார்க்கெட்டை வந்து ஒரு பேனிக்கான சுச்சுவேஷனில் வச்சுருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நிலை இந்த மாதத்தோட முதல் நாள் இல்லாதது இன்றைக்கி மார்க்கெட்டை ஒரு ரேலி பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி நிஃப்டி 50 வந்து ஒரு நல்ல ரீபவுண்ட் கொடுத்ததுக்கு ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷனான இந்தியா பாகிஸ்தான் ஒரு நல்ல சென்டிமெண்டலாக ஒரு பாசிட்டிவான விஷயமா, பாசிட்டிவிட்டிக்கு வந்தது முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் வந்து 850 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனதும் இன்றைக்கி வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயமாக அமைஞ்சிருக்கு. அடுத்த கட்டமாக 10,930 அப்படிங்கிற லெவலை தாண்டி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு புல்லிஷான மார்க்கெட் உருவாகும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி மார்க்கெட் வந்து அடுத்த 10,930 அப்படிங்கிற லெவலில் கட் பண்ணி ட்ரேட் ஆகும்போது 11,000 அப்படிங்கிற லெவலில் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மார்க்கெட் கீழே இறங்கும் போது 10,729 அப்படிங்கிற ஒரு ப்ரீச்சான ஸ்ட்ராங் கிரிட்டிக்கல் சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மட்டும்தான் ஒரு புல்லிஷுக்கு ஒரு டேமேஜ் வரும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டியது, ஸோ அடுத்த 3 நாள் தொடர்ந்து விடுமுறை, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், சனி, ஞாயிறு, திங்கள். ஸோ திங்கட்கிழமை மகாசிவராத்திரியை முன்னிட்டு இந்திய பங்குச்சந்தை காலையில் 9:30 ஈவினிங் 3:30 வரைக்கும் விடுமுறை. ஸோ மார்க்கெட் அன்றைக்கி ஹோல்டே லீவு, அதே மாதிரி கரன்சியும் லீவு. கமாடிட்டி மார்க்கெட் காலையில் 9:00 ஈவினிங் 5:00 வரைக்கும் விடுமுறை. அதுக்கப்புறம் ஈவினிங் மார்க்கெட் மட்டும் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இது வந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய தகவல். ஸோ இதை வந்து நான் ஆல்ரெடி வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிச்சிட்டேன். இதை நாம் வேணால் இந்த வீடியோட எண்டிலையும் ஆட் பண்ண நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.
ஸோ அடுத்து நம்ம இன்னைக்கு முடிவடைந்த ட்ரேடிங்கில் கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது பாரதி ஏர்டெல். ஸோ இந்த பங்கு வந்து 3.4% வரைக்குமே வந்து இன்னைக்கு ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ நம்ம ஸ்டாக் பார்க்கலாம். ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏர்டெல் ஸ்டாக்கு. ஸோ இன்னைக்கு ஏர்டெல் பங்கு வந்து 3% கீழே இறங்கினதுக்கு முக்கிய காரணம், 10 ரூபாய் இந்த ஸ்டாக் இறங்கினதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபண்ட்ரைசிங் பிளான், அப்புறம் குளோபல் ரேட்டிங் ஏஜென்சி, அதுக்கப்புறமா வந்து S&P மெயின்டைன் நெகட்டிவ் அவுட்லுக் கொடுத்துருக்கிறது இந்த பங்கை ஃபால் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நிஃப்டியோட பிஎஸ்சி இண்டெக்ஸ் வந்து நல்ல ஒரு 2.6% மேலே ரேலி ஆனது. மார்க்கெட் ரெகுலேட்டர் செபி வந்து எக்ஸம்டட் பையர்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் அண்டர் இன்சல்வன்சி அண்ட் பேங்க் ருப்பி கோடு ஃபார் த ஓப்பன் ஆஃபர்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜீ என்டர்டெயின்மெண்ட், ஸோ இந்த பங்கு 4% மேலே பாசிட்டிவிட்டியாக இன்றைக்கி ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ 467 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆன ஜீல் ஸ்டாக்கு 488 வரைக்கும் ஹை போயிருக்கு. அதுக்கப்புறம் 466 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 486 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி ஒரே நாளில் 20 ரூபா இந்த பங்கு உயர்ந்ததுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சது. மீடியாவோட ரிப்போர்ட் சேயிங் காம்கேஸ்ட் இஸ் த ஃபார்ச்சுனர் ஃபார் பையிங் அ ஸ்டேக் இந்த கம்பெனின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த பங்கு நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு. அடுத்தது எஸ் பேங்க். ஸோ எஸ் பேங்க் வந்து இன்னைக்கு ஒரே நாளில் 2.5% கிட்டத்தட்ட 5.75 ரூபா ஏறியிருக்கு. 234 ஓப்பன் ஆன இந்த பங்கு 238.50 வரைக்கும் ஹை போயிட்டு 234.10 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 237.60 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் ராவ்னித் கில். ஸோ இவர் வந்து MD அண்ட் CEOவாக பதவி ஏற்றிருக்காரு. சிஐஎம்பி இவங்க வந்து எஸ் பேங்கோட ரேட்டிங்கை ஹைக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து முக்கியமாக அந்த டார்கெட்டை வந்து 300 ஆக்கியிருக்காங்க. இது எல்லாமே வந்து இந்த நிறுவனத்துக்கு இன்றைக்கி பாசிட்டிவாக அமைஞ்சு இந்த பேங்கோட பங்கு விலையை உயர்த்திருக்குன்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி சிஐஎம்பி வந்து 213 கொடுத்துருந்த டார்கெட்டை இப்போ 300 ஹை பண்ணியிருக்கிறது இந்த பங்குக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். ப்ளஸ் எம்டி சிஇஓ புதுசாக ஒருத்தர் இன்சார்ஜ் எடுத்திருக்கும் போது அவர் மேலே இருந்த நம்பிக்கைகள் அந்த பங்கை உயர்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து பஜாஜ் ஆட்டோ. ஸோ பஜாஜ் ஆட்டோ 1.2% இறங்கினது. எஸ்கார்ட்ஸ் 2.35% ஏறி இருக்கிறது. இது எல்லாமே வந்து ஆட்டோ சேல்ஸுக்கு முக்கியமாக அமைஞ்சதுக்கு காரணமாக இருந்தது. அதே மாதிரி சேல்ஸ் நம்பர் பை HR மோட்டார்ஸ் 0.2% அப் ஆயிருக்கு. மகேந்திரா அண்ட் மகேந்திரா 0.4% அப் ஆயிருக்கு. அசோக் லீலாண்ட் 0.2% அப் ஆயிருக்கு. மாருதி சுசுக்கு 1.5% அப்பா இருக்கிறது. எல்லாமே வந்து எஸ்டிமேட்ஸை பேஸ் பண்ணி இன்றைக்கி இந்த பங்குகளில் சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான தகவல், இன்னைக்கு முடிவடைந்த மார்க்கெட்டில் நாம் பார்க்க வேண்டிய அடுத்த பங்குகள். இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ் மார்க்கெட்டை நகர்த்தி கொண்டு போன முக்கியமான 10 டாப் கெய்னர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜீ என்டர்டெயின்மெண்ட், ஹின் பெட்ரோ, இண்டஸ்டான் பேங்க், BPCL, IOC, எஸ் பேங்க், வேதாந்தா, இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ், ஹீரோ மோட்டார் கம்பெனி, கோல் இண்டியா. டாப் லாசர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாரதி ஏர்டெல், பஜாஜ் ஆட்டோ, ஆக்சிஸ் பேங்க், UPL, ஏஷியன் பெயின், சிப்லா, ரிலையன்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ், டைட்டன், இன்ஃப்ராடெல். இந்த பங்குகள் டாப் லாசஸில் இருக்காங்க. மோஸ்ட் ஆக்டிவான ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எஸ் பேங்க், ரிலையன்ஸ், TCS, பாரதி ஏர்டெல், SBI லைஃப், SBI பேங்க், ஆக்சிஸ் பேங்க், மாருதி, ICICI பேங்க், HDFC. இந்த பங்குகள் எல்லாமே இன்றைக்கி வேல்யூவில் மோஸ்ட் ஆக்டிவாக இருக்கிற பங்குகள். வால்யூமில் ஆர் பவர், செயில், சிஜி பவர், சுஸ்லான், எஸ் பேங்க், ஆர்காம், PNB, அசோக் லேலாண்ட், நேஷனல் அலுமினியம், இந்த பங்குகள் எல்லாமே மோஸ்ட் ஆக்டிவ் பை வால்யூமில் இருக்காங்க. 52-week ஹையை இன்றைக்கி மொத்தம் 19 பங்குகள் டச் பண்ணியிருக்கு. அதில் UPL லிமிட்டெட், அதுக்கப்புறமா வந்து டால்மி, தாம்பூர் சுகர் மில்ஸ், இந்த பங்குகள் எல்லாமே கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. பல்ராம்பூர் சீனி மில்ஸும் இன்றைக்கி 52-week ஹையை டச் பண்ணியிருக்கு. மொத்தம் 24 ஸ்டாக்ஸ் வந்து 52-week லோவை டச் பண்ணியிருக்கு. அதில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் ஆஸ்டெக் லைஃப் சயின்ஸு, இந்த பங்கு கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. VST டெய்லர்ஸ் டிராக்டர்ஸ் லிமிட்டர்ஸ் இன்றைக்கி 52-week லோவை டச் பண்ணியிருக்கு.
ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம முடிவடைந்த மார்க்கெட்டில் பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்கள். அடுத்து கமாடிட்டிஸ் எப்படி ட்ரேட் ஆகிட்ருக்கு, குளோபல் எப்படி ட்ரேட் ஆகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம கூடுதல் தகவலாக பார்க்கலாம். இந்திய ரூபாயின் மதிப்பு எப்படி முடிவடைந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணலாம். யூஎஸ் மார்க்கெட் நெகட்டிவாக இருக்கிறத நம்ம பார்த்துட்டோம். யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. ஏஷியன் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாக இல்லாமல் இருந்தாலும் முக்கியமாக நிக்கி 217 புள்ளிகள் 1% மேலே பாசிட்டிவாக இருக்குது. எஸ்எக்ஸ் நிஃப்டி 1 புள்ளிகள் குறைந்து 10928 அப்படிங்கிற லெவல் இருக்குது. யூஎஸ் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது, எஸ்எக்ஸ் நிஃப்டி எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து சில சேஞ்சஸ் வரலாம். அதை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதே மாதிரி இந்திய ரூபாயின் மதிப்பு 16 புள்ளிகள் 16 பைசா உயர்ந்து 70.91 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. அதே மாதிரி க்ரூட் ஆயிலோட ப்ரைஸு 57.16 கிட்டத்தட்ட 0.26% பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. பிரெட் ஆயில் 0.05% பாசிட்டிவாக 66.08 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. மற்றபடி கோல்டு சில்வர் நெகட்டிவாக இருந்தாலும் க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், காப்பர், நிக்கல், லெட், ஜிங்க் எல்லாமே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. அலுமினியம் மட்டும் 0.40 அதாவது 40 பைசா குறைந்து 0.27% டவுனில் ட்ரேட் ஆகிட்ருக்கிறது நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் முடிவடைந்த மார்க்கெட்டில் நம்ம பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் நாம் இந்த 3 நாள் நமக்கு விடுமுறை. ஸோ முக்கியமாக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் தெரிஞ்சிக்க வேண்டிய சில தகவல்களை பற்றி எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க. நாம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அப்புறம் ஸ்டாக்ஸை பற்றி அனலைஸ் பண்ணலாம். இந்த மாதம் மாதம் ஃபுல்லாக டிவிடெண்ட் போனஸ் கொடுக்குற நிறுவனங்களை பற்றி நம்ம செக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி முக்கிய தகவல்களை பற்றி மார்க்கெட் சம்மந்தமாக வேறு முக்கிய தகவலை பற்றி நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் கொடுங்க, நான் அதை சர்ச் பண்ணி மற்ற சப்ஸ்கிரைபர்ஸோடு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஹாப்பி வீக்கெண்ட், என்ஜாய் த வீக்கெண்ட் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.